ஹாய் ஹலோ வணக்கம் அன்வெல்கம் நாம் இன்றைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம எல்லோரும் மறந்து போன பாரம்பரிய விளையாட்டை பற்றி தான் ஏறக்குறைய முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம் தமிழர்களோட கலைகள் விளையாட்டுக்கள் எல்லாம் உயிர்ப்போட இருந்துச்சு போக போக புதுசு புதுசாக வந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் பயன்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா காணாமல் போச்சு அந்த காலத்தில் கிராமம் மட்டும் இல்லாமல் நகரத்துலேயும் நம்ம பாரம்பரிய விளையாட்டு தான் குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு பொழுதுபோக்காக இருந்துச்சு ஸ்கூல் லீவ் ஸ்கூல் லீவ் விட்டாலே ஊர்லேருந்து சொந்தக்கார பிள்ளைங்களாம் வந்து வீடு ஒரே உற்சாகமாக இருக்கும் குழந்தைகளும் வெளியே போய் விளையாட பெற்றவங்களும் அனுமதிச்சாங்க அப்படி அவங்க அனுமதியோட சின்ன பிள்ளைங்களும் வெளியே போய் விளையாடுற விளையாட்டு பல இருந்தாலும் அந்த காலத்து குழந்தைங்கக்கிட்ட பிரபலமான விளையாட்டுன்னு பார்த்திங்கன்னா கேர்ள்ஸுக்கெல்லாம் பல்லாங்குழி தாயக்கட்டை நொண்டியாட்டம் சில்லாட்டம் அதே மாதிரி பாய்ஸுக்கெல்லாம் கிட்டிப்புல் கோழி பம்பரம் கபடி பச்சை குதிரை இது மாதிரி விளையாட்டு இருந்துச்சு அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட் பல்லாங்குழியை பற்றி பார்க்கலாம் மரத்தாலான ஏழு குழி இருக்க ரெண்டு என இருக்கிற பல்லாங்குழி முன்னாடிலாம் கல்யாண சீர்வரிசையில் பொண்ணு வீட்டுக்காரவங்க கொடுக்குற பொருளில் முக்கியமானதாக இருக்கும் இந்த பல்லாங்குழி அந்த காலத்தில் வீட்டில் இருக்க திருமணமாகாத பெண்கள் பிரசவத்துக்கு அம்மா வீட்டுக்கு வந்த பெண்கள் எல்லாரும் விளையாடுற ஒரு விளையாட்டு அதோட தனித்தன்மை என்னன்னு பார்த்திங்கன்னா இருக்கிற இருந்து இல்லாத இடத்துக்கு கொடுக்குற குணம் வளர்கிறதுக்கு அதே மாதிரி பரமபதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்றம் இருக்கும் ஏற்றம் இறக்கம் ரெண்டும் இருக்கிறதா வாழ்க்கை அப்படிங்கிறத உணர்த்தம் அப்புறம் நொண்டி விளையாடுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு நம்ம சமமாக இல்லாதப்பையும் சாதிக்கணுன்ற எண்ணம் வளர்கிறதுக்கு அதே மாதிரி பசங்க விளையாடுற கிட்டிப்புல் கூட்டல் பெருக்கள் கணக்கை கற்றுக்கிறதுக்கு உதவுச்சு அப்புறம் தாயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வெட்டி வெளியே எரிஞ்சாலும் மறுபடியும் முன்னேறணுன்ற எண்ணம் வளரும் பம்பரம் இந்த விளையாட்டு மூலமாக உடம்பு நல்லா வலுப்பெறும் மூளைக்கு நல்லா சுறுசுறுப்பு கொடுக்கும் அந்த காலத்தில் பசங்களோட ட்ரௌசர் பாக்கெட்டில் எது இருக்கோ இல்லையோ அந்த பம்பரம் கண்டிப்பாக இருக்கும் இதே மாதிரி உடம்புக்கும் மனசுக்கும் ஆற்றல் கொடுக்குற கிச்சு கிச்சு தம்பளம் பச்சை குதிரை இந்த மாதிரி ஏராளமான விளையாட்டு இந்த நவீன உலகத்தில் காணாமல் போச்சு நீங்களும் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் Thank you for watching. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Thank you.